வணக்கம் ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கனவு பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கனவுகளோட பலன்களை வந்து கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, அதுக்கான பதில் கேட்குறீங்க. ஆனால் வந்து கனவுகளில் வந்து நீங்கள் என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு வந்து முழுமையாக சொல்கிறது வந்து எனக்கு சரியான பதில்களை அளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாதி மட்டும் சொல்லி பாதி சொல்லாமல் இருந்தால் அதனுடைய அர்த்தங்கள் வந்து வேறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து கனவுகளை வந்து என்ன கனவு கண்டீங்களோ அதை வந்து எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இரவு கனவு தான் பலிக்கும், பகல் கனவு வந்து பலிக்காதுங்க. அதுக்கான சரியான பதிலையும் என்னால் அப்போ தான் சொல்ல முடியும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து அந்த கனவை வந்து முழுசாக வந்து அனுப்பாமல், நான் இதை வந்து என் கனவில் வந்துச்சு அவ்வளோதான், அதுக்கு மேற்கொண்டு அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை. ஏன்னா இந்த கனவுகள் கூட முழுமையாக சொன்னால் தான் அந்த முழுமைக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்கும். அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அது ஒத்து போகும் அப்படிங்கிறத நான் அப்போ தான் சரியான முறையில் உங்களுக்கு நான் வந்து கணித்து சொல்ல முடியும். அதனால் இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான முழு பலன்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அவ்வளவு தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீட்டோட முன்புறம் உள்ள காலி இடத்துல மேற்கொண்டு வீடு கட்டுவது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி, அதாவது கோட்டிக்கோவாக நீங்கள் வந்து விட்டுருக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டலாம், இல்லை ஏதாவது ஒரு ரூம் மாட்ட கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரி உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டம் எல்லாமே வந்து நீங்கும் அப்படிங்கிறதும், நீங்கள் யார்கிட்டையாவது வந்து பணம் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை யாராவது உங்களுக்கு பணம் தர வேண்டியது இருந்து அது வந்து இதுவரைக்கும் அவங்க தராமல் இருந்திருந்தாலோ அந்த பணம் வந்து உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதும், எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு ஒரு சரியான நேரத்தில் கிடைக்குங்கிறதோட அறிகுறி தான். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான சூழல் வந்து அமையும் அப்படிங்கிறது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய வந்து தடைகள் வந்து இருந்துகிட்ருக்கலாம். ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கும்போது அது தடைப்பட்டுட்டே இருந்துகிட்ருக்கலாம். அதுக்கான காரணங்களே வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தியாகி நீங்கள் நினச்ச காரியங்கள் வந்து சரியான முறையில் நல்ல முறையில் வந்து நடக்கும். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சமயம் வந்து பண்ணுறதுக்கு அது சரியான நேரமாக அமையும். இப்படி ஒரு கனவு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேறு யாருக்கு வந்திருந்தாலும் சரி இதே பலன்கள் தான் பொருந்தும். அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு அடித்தளம் போடுறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இல்லை ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக அந்த பணியை வந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அதுக்கான உதவிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்ட கட்ட தானாக தேடி வரும். அதனால் நீங்கள் எந்த ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு தொழில் புதிதாக ஆரம்பிக்கிறீங்க, இல்லை பார்ட்னரோடு சேர்ந்து நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து செய்யலாம். உங்களுக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுவே வந்து உங்கள் வீட்டு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய ஒரு ரூமோ அல்லது ஒரு வீடோ இல்லை ஏதாவது ஒன்று கட்டியிருக்கீங்க, அதை வந்து இடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடிக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா இடிக்கிற மாதிரி அந்த ஒரு, ஆனால் வந்து அந்த வீட்டை வந்து நீங்கள் அந்த ரூமை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது, அது வேஸ்ட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ரூமை இடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அதுவே அந்த அந்த ரூமை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டெய்லியும் வந்து அதை வந்து புழங்கிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்ட ஒரு ரூமை வந்து இடிக்கிறீங்க, இடித்து நீங்கள் வந்து அதை வந்து தரமாட்டமாக ஆக்குறீங்க, அந்த மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல கஷ்டங்கள் வந்து வரப்போகுது. அதனால் முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அமைதியான முறையில் யார்கிட்டையும் எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படிங்கிறதும் அறிகுறி. உங்களுடைய கனவு எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.
நம்மளோட உறக்கத்தில் கனவு காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க. சில பேர் காணக்கூடிய கனவுகள் நினைவோட கற்பனை தான். மனிதர்களில் ஆள் மனதில் இருக்கக்கூடிய நினைவுகள் தாங்க நமக்கு கனவுகளாக வருங்க. கனவுகள் பெரும்பாலுமே நம்மளோட ஆழ்ந்த உறக்கத்து போது மட்டும்தான் இந்த கனவுகள் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா, நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் கனவு கண்டா பலிக்கும், அது எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க. என்னுடைய இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்டில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் இந்த டைமில் வந்து கனவு கண்டேன், எவ்வளவு நாட்கள் ஆகும் என்னுடைய கனவு பலிக்கன்னு கேட்டிருப்பீங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதையும் குறிப்பிட்டிருக்கிறேங்க. நாம் காணக்கூடிய கனவுகளோட நேரத்தை பொறுத்து தாங்க அதோட நடக்கக்கூடிய காலமும் வந்து மாறும். அதாவது மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் தான் இரவு காணக்கூடிய கனவுகள் பலிக்குங்க. மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள தோராயமாக நீங்கள் வந்து காணக்கூடிய கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதோடைய அர்த்தம் வந்து 1 வருட காலத்துக்குள்ள பழிச்சுடுங்க. அதுவே வந்து நீங்கள் 8 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள காணக்கூடிய கனவு, அந்த கனவுகள் எப்போ பலிக்குமா, உங்களுக்கு 3 மாத காலங்களில் பழிக்குங்க. அதே இரவு வந்து நீங்கள் 10:30 இருந்து நள்ளிரவு 1 மணிக்குள்ள நீங்கள் காணக்கூடிய கனவு 1 மாதத்திலேயே பழிச்சிருங்க. அதுவே இந்த 1 மணியிலிருந்து அதிகாலை, இந்த 3 மணி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 3 மணி அதிகாலை அந்த டைமில் காணக்கூடிய கனவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாட்களில் பழிச்சிருங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் விடிய காலையில் கனவு கண்டேன், அதாவது 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள காணக்கூடிய கனவுகள் உடனே பழிச்சிருங்க. ஒரு நாளிலோ 2 நாள்லையோ என்ன செஞ்சிரும்னா பழிச்சிரும். இது வந்து கனவு சாஸ்திரங்களே வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கனவு கண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கனவு கண்டக்கூடிய நேரத்தை நீங்கள் சரியாக சொன்னால் மட்டும்தான் உங்களால் இந்த நாட்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்கள் பலனை. அதே மாதிரி பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காதுங்க. நிறைய பேர் கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துறீங்க, நான் பகல் மதியம் தூங்கும்போது இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படின்னு. பகலில் காணக்கூடிய கனவுகளுக்கு வந்து அர்த்தம் வந்து கிடையாதுங்க. அதனால் வந்து பகல் கனவுக்கு வந்து பலன் கிடையாது, நீங்கள் நைட்டு காணக்கூடிய கனவுக்கு தான் உங்களுக்கு வந்து பலன் இருக்குங்க. நம்ம எல்லா கனவுமே பலிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடைய கனவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதனால் வந்து சில கனவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிடுங்க. அது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அது எப்படா நடக்கும்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த விஷயந்தான் உங்கள் கனவில் இத்தனை நாட்களுக்குள்ளே பலிக்க போகுது. இது எதுக்காகனா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய கனவுகள் கூட வருதுங்க. அதனால் இந்த கனவுகள் மேக்சிமம் 1 வருடத்துக்குள்ளே பலிக்கும். இல்லை உங்களுக்கு சரியான நேரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொன்ன நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பழிச்சிருங்க, அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லைங்க. ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, அந்த ஒவ்வொரு பலன்களும் உங்களுக்காக இந்த சேனலில் நாங்கள் வழங்குகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.